நான் தொடர்ந்து பேசுறேன், இணைப்புல இருங்க. திரு டிகேஎஸ் அவர்களுடைய வருவதற்கு முன்னாடி கூட்டணி இருக்கிறதுனால திரு மதுக்கூர் ராமலிங்கம் உங்கள்கிட்ட தொடங்குறேன். இந்த ஆளுநர் சர்ச்சையில அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்வதுங்கிறது சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கா, அல்லது இன்னும் மோதல் போக்கை அதிகரிக்கிற முயற்சியா? இல்ல, இதுல மோதல் போக்கை அதிகரித்துக் கொண்டே செல்வது தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் தான். இதுல சுமன் ஸ்ரீராமன் பேசுவதுதான் எனக்கு வினோதமா இருக்கு. அவர் நேற்றைக்கு ஆளுநர் உரை என்பது ஒரு மாநில அரசியலுடைய கொள்கைகள், சாதனைகள், திட்டங்களை அறிவிப்பதுதான், அதை வாசிப்பதுதான் ஆளுநருடைய கடமை. இப்ப குடியரசுத் தலைவர் உரைன்னு நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் அவர்களை நிகழ்த்துவாங்க, அதை அவர்களாக தயாரித்துக் கொண்டு வந்து படிப்பது அல்ல. ஒன்றிய அரசு என்ன எழுதி தருகிறதோ, அதனுடைய கருத்தோட்டம் கண்ணோட்டம் என்னவாக இருக்கிறதோ அதைத்தான் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்திலே படிப்பார். அதிலே அவருக்கு உடன்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இதுவரை குடியரசுத் தலைவர் ஒன்றிய அரசு எழுதி கொடுத்த எதையும் படிக்கவில்லை, அல்லது அவராக பேசினார் என்று நாம் கேட்டதே இல்லை. இது இந்த கடிதத்தை பொறுத்தவரையில் திமுக இந்த நிலை சட்டமன்ற நிகழ்வுகளுக்கு முன்னாலேயே பல்வேறு நிகழ்ச்சிகளை சுட்டிக்காட்டி நாடாளுமன்றத்திலேயே வெளிப்படையாக கூறிவிட்டார்கள், இந்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை தமிழகத்திலிருந்து நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இன்றைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி நடத்தி கொண்டிருப்பது ஒரு சட்ட போராட்டம் அல்ல, அவர் ஒரு கருத்தியல் போராட்டத்தை, தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார். நீங்க எதுக்கு சொல்றேன்னா, நீங்க திருவையாறு தியாகராஜ சுவாமிகளுடைய உற்சவத்திலே போய் நம்முடைய ஆளுநர் என்ன பேசியிருக்கிறார், சனாதனம் என்பதே தெற்கிலிருந்து தான் புறப்பட்டது என்று பேசியிருக்கிறார். முதல்ல சனாதனம் குறித்த அவருடைய கருத்தோட்டம் என்ன என்பது இருக்கட்டும், இதே திருவையாறுல தான் தண்டபாணி தேசிகர் ஏறி மேடை ஏறி பாடினார் என்பதற்காக உயர் ஜாதி என்று சில சொல்லிக் கொள்கிற சில பாதகவர்கள், நாங்கள் அதுவும் தண்டபாணி தேசிகர் தமிழ் பாட்டு பாடினார், தமிழிலே பாடினார் என்பதற்காக நாங்கள் மேடையாற மாட்டோம் என்று சொல்லி பிறகு சாணம் புழுகி தீட்டு கழியப்பட்டு பிறகுதான் அவர்கள் ஏறி பாடினார்கள். அந்த திருவையாறிலே நின்று கொண்டு நம்முடைய ஆளுநர் பேசுகிறார், சனாதனம் புறப்பட்டதே தெற்கில் இருந்துதான், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் இங்க தெற்கு தமிழ்நாடு உலகத்திற்கு தந்த மிகப்பெரிய விஷயம். இது ஒரு பக்கம் இருக்க, நீங்க ஒவ்வொன்றிலும் வந்ததிலே இருந்து நாகாலாந்திலிருந்து மாறுதலாகி தமிழ்நாட்டுக்கு வந்ததிலே இருந்து ஒண்ணு சொல்றேனா, இவருக்கு சுமன் ஸ்ரீராமனுடைய கவலை வந்து அந்த சீலிடப்பட்ட உரைக்குள்ள என்ன இருந்தது என்பது. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில்னா, ஆன்லைன் ரம்மி என்கிற விளையாட்டினால் இன்றைக்கு பறிபோய் இருப்பது 41வது உயிர். தூத்துக்குடியிலே ஒரு பொறியாளர் ஆன்லைன் ரம்மியால் பணத்தை இழந்து தன்னுடைய உயிரை இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கிறார். இது தமிழக சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார். சட்ட அமைச்சர் ஆளுநர் கேட்ட அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கமும் அளித்து விட்டார். ஆனால் அந்த ஆன்லைன் ரம்மி நடத்துகிற நிறுவனங்களை நம்முடைய ஆளுநர் சந்திக்கிறார், இன்று வரை அந்த சட்ட முன்வரைவுக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தவிர்க்கிறார் என்று சொன்னால் இவர் யாருடைய குரலாக பேசுகிறார்? இதுல ஒன்றிய அரசு கிட்ட போய் ஒரு தமிழக அரசு குழு கொடுத்தது கரெக்ட், ஆனா ஒன்றிய அரசினுடைய இசைவு இல்லாமல் ஆளுநர் தன்னிச்சையாக இப்படி நடந்து கொள்கிறார் என்று நான் அப்படின்னா அந்த ஒரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. ஒரு கடிதம் எழுதுவதால அல்லது குடியரசுத் தலைவரை பார்ப்பதனால் வேற என்ன மாறிடும் இப்ப? இல்ல இருந்தாலும் நம்ம இல்ல குடிய, அதாவது நீங்க வந்து சட்டமன்றத்தில் இவர் ஒப்புதல் கொடுத்த விஷயத்திலேயே அந்த பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் என்ன பேட்டி கொடுக்கிறாங்க, ஆளுநருக்கே தெரியாம அவர் கையில கொடுத்துட்டாங்க. நேற்றைக்கு தமிழக அரசு தெளிவுபடுத்தியிருக்கு, ஆளுநருடைய கையெழுத்து போட்டிருக்கிறார் என்பதை அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப நிச்சயமா ஒன்றிய அரசுக்கு ஆளுநர் சில தகவல்களை கொடுத்திருக்க கூடும், ஆனா என்ன நடந்தது என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் தமிழக அரசுக்கு இருக்கிறது. எந்தெந்த வகையில் நம்முடைய ஆளுநர் அத்துமீறினார் என்பதை தமிழக அரசு சார்பாக சொல்ல வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. குடியரசுத் தலைவர் தான் ஆளுநரை நியமிக்கிறார், அதுல வந்து ஒரு முதல்வர் என்கிற முறையில் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். திமுகவின் நிலைப்பாட்டை நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெளிவாக சொல்லியிருக்கிறார், அதுதான் அந்த கட்சியினுடைய ஆட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கும். ராமசாமி, ஆர் எஸ் எஸ் சனாதன கொள்கைகளை திணிக்க முயற்சிக்கிறார் ஆளுநர். I should state my position. ஒரு நிமிஷம். Yes. கார்த்தி, ரொம்ப சிம்பிள். ஆளுநர் வந்து திரும்ப பெற வேண்டும் என்று திமுக கோரிக்கை
நான் முழுமையாக ஏற்கிறேன். நான் வெளிப்படையாக நான் செய்திருக்கிறேன். ஆளுநருடைய நடவடிக்கைகள் அரசியல் சாசன சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் விரோதமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஆனால் அதை சுட்டாட்டும் போது ஒரு கடிதத்துல வந்து என்ன இருக்குன்னு நாங்க சொல்ல மாட்டோம் அப்படிங்கறது சுட்டி காட்ட வேண்டியது சரிதானே? அது என்ன தப்பு இருக்கு சார்? அது ஆளுநருடையதாக இருக்கலாம், முதலமைச்சர் கேளுங்கன்றார். முதலமைச்சர் குடியரசுத் தலைவருக்கு எழுதிய கடிதம், அந்த கடிதம் இரண்டு தலைவர்களுக்கு இடையிலான கருத்து பரிமாற்றம் இருக்கலாம். அதை சொல்ல இல்லாமல் இருக்கலாம் தானே, அதை சொல்லி ஆகணும்னு எதுவும் இருக்கா? அதை ஒரு அவர் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் கேளுங்க. சட்டம் கேக்குறீங்க, சட்டம் இல்ல. கொள்கையில சனாதன கொள்கைகளை திணிப்பதற்காகத்தான் இங்க ஆளுநர் இருக்கிறார். டி ஆர் பாலு இன்னைக்கு கடுமையான விமர்சனத்தை தொடர்ச்சி அவர் ஏற்கனவே விமர்சனங்களை வைக்கக்கூடியவர். இன்றைக்கு குடியரசுத் தலைவரை சந்தித்த பிறகு அந்த பேட்டியை கொடுத்திருக்காரு. இதற்கான முயற்சிகளைத்தான் தொடர்ச்சியாக அவர் ஈடுபடுகிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆளுநர் அவரோட எண்ணங்கள் என்ன, அவரோட அறிவுக்கு என்ன எட்டியது, அவர் படித்து தெரிந்து கொண்டது, அவர் வந்து மற்றவர்களிடம் கற்றுக்கொண்டது தேவை என்ன, இடம் ஏற்ப அவர் பேசுறாரு. அவர் ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்றாங்க, அந்த ஈவெண்ட்ல என்ன தேவைக்குமே அதோடு உடன்படக்கூடியதாக ஈவெண்ட் இருக்குதா அல்லது அவர் பேசுறாரா? தமிழ்நாட்டில் அரசியல் ஆக்க முடியும் அப்படின்னா அவர் வந்து சர்ச்சுக்கு போய் இல்ல சர்ச்சோட ஈவெண்ட்ல நடக்கும் போது பேசுறத வந்து நம்ம அரசியல் ஆக்க முடியாது. ஆனா அவர் வந்து வேற ஒரு ஹிந்து ஆர்கனைசேஷன் இல்ல ஹிந்து லிங்க்ட் ஆர்கனைசேஷன் இல்ல அந்த மாதிரி ரைட் லீனிங் ஆர்கனைசேஷனா இருக்கு அப்படின்னா அங்க போய் பேசினாங்கன்னா அதை அரசியல் ஆக்க முடியும் அப்படின்றது இன்னைக்கு நிதர்சனம். அதனால அவங்க இன்னைக்கு அரசியல் ஆக்குறாங்க. ஆளுநரை கேள்விக்கு உள்ளாக்குறாங்க, அரசியலுக்காக உள்ளாக்குறாங்க. இல்ல இப்ப முன்னாடி இருக்க ஆளுநரும் பேசியிருக்காங்க, அப்ப வந்து அது அரசியலுக்கு உள்ளாக்கல. ஏன்னா அவர்களோட இன்வால்மெண்ட் எவ்வளவு இருந்தது, என்ன இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது. இன்னைக்கு இவரோட இன்வால்மெண்ட் அதிகமா இருக்கு. கிரண்பேடி அவர்கள் வந்து புதுச்சேரியில இருக்கும் போதும் அவங்க அங்க இருந்து ஆட்சியை அதிகமாக வலியுறுத்தி பேசுகிறார்கள். அவங்க வந்து திராவிடம் பற்றி அதிகமாக யார் முன்வைக்கிறார்? அவங்க வந்து சொன்னது இது ஒண்ணுதான், இத்தனை நாள் வந்து ஆளுநர்கள் வந்து மத்திய அரசு அனுப்பிச்சாங்க, நம்ம அங்க போய் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா மட்டும் இருந்துட்டு வரணும்னு இருந்தாங்க. இன்னைக்கு ஆளுநர்களுக்கு அவங்களோட பவர் என்ன, டிஸ்கிரிஷனை வந்து 153 அப்பாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் 163(2)-3 எப்படி படிக்கணும், அஞ்சு வாட்டி டிஸ்கிரிஷன் அவங்க பயன்படுத்தலாம், ஓவர் ரூலிங் டிஸ்கிரிஷனும் அவங்களுக்கு கொடுத்துருக்கு, அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இன்னொன்னு எடுத்துக்கோங்க, ஆளுநர் வந்து மேண்டேட்டரியா இதுதான் ஃபாலோ பண்ணணும்.